அன்பின் மாத்தவர் சகோதரனே சந்திரசேகர் அவர்களினுடைய முதலாம் ஆண்டு நினைவை போற்றுகிற இந்நாளில் உணர்வோடும் உறவோடும் நிகழ்வில் கலந்து கொண்டு நினைவுகளை பகிர்ந்த பெருமக்கள் போற்றுவதற்குரிய நம் மூத்தவரினுடைய பேராசிரியர் பெருந்தகை ஐயா நெடுமாறன் அவர்களே, அண்ணனுடைய அருமை நண்பர், உடன்படித்த உறவு தோழர் அசரப்பவர்களே, நம் அண்ணனினுடைய பெரியம்மாவின் மகன் அவருடைய நினைவலைகளை நம்மோடு பகிர்ந்து கொண்டார். அதைத் தொடர்ந்து நம் எல்லோரினுடைய பேருந்திற்கும் மதிப்பிற்கும் உரிய நாடாளுமன்ற உறுப்பினர் எனது அன்பு உறவு ஸ்ரீதரன் அவர்கள், உங்களுடைய அண்ணனுக்கும் அவருக்கும் இருந்த உறவின் நெருக்கத்தை நம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள். அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். இங்கே வெவ்வேறு பகுதிகளிலிருந்து நம் மூத்தவரின் மீது இருக்கிற பாச பிணைப்பில் நினைவை நினைத்து போற்றுகிற இந்நாளில் கூடியிருக்கிற என் உயிருக்கினிய உடன் பிறந்தார்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். ஒரு மனிதன் எப்படி பிறந்தான், வளர்ந்தான், வாழ்ந்தான் என்பதெல்லாம் நம்முடைய வல்லவ பெருமானார் தந்தருளிய மறைமொழியில் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரை தெய்வத்தில் வைக்கப்படும் என்ற குரல் மொழிக்கேற்ப இங்கே ஒரு மனிதனுடைய மரணத்திற்கு பிறகு நினைத்து கொள்ள, பேசி பகிர, அவருடைய சிறப்புகளை எடுத்துச் சொல்ல, ஏதாவது நிகழ்வுகள் செய்திகள் அது விட்டு செல்லப்பட்டால் அதுதான் வாழ்க்கை. அதைத்தான் செய்கிறார் அவர்கள். ஒருவன் மரணித்து போவதாலேயே அவன் முன்வைத்த முழக்கங்களும் அவன் கொண்டிருந்த நோக்கங்களும் மரணித்து போவதில்லை என்கிறார். இன்று மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் கூடி நாம் என் மூத்தவருடைய அவர் இந்த மண்ணுக்கு மக்களுக்கு செய்த சேவைகளை, ஆற்றிய அரும்பணியை போற்றி பகிர்ந்து கொள்ள, எண்ணற்ற செய்திகளை நம்மோடு விட்டு சென்ற ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்ந்த பிறந்தவைதான் நம்முடைய அன்பின் மூத்தவர். இங்கே பேசிய பல பேர் அறிவு செய்திகளை பகிர்ந்து கொண்டார்கள். இன்றைக்கு நாம் வந்த பிறகு தலைவரை ஒரு பயங்கரவாதி, தீவிரவாதி, பிரிவினைவாதி என்று பார்க்கிற போக்கு மாறியிருக்கிறது. ஆனால் இன்றும் பல நெருக்கடிகள் இருக்கிறது, அதை நாம் உடைத்து தகர்த்து முன்னேறி கொண்டு போகிறோம். ஆனால் அன்றைக்கு
ஐயா, ராஜீவ்காந்தி அவர்களுடைய படுகொலை நிகழ்ந்த அந்த இறுக்கமான நேரத்தில் அந்த வழக்கை எடுத்து நடத்துவது என்பது வரலாற்றில் பெரிய புரட்சியா செயல் என்றுதான் சொல்லணும். ஒரு இளம் வயதில், ஒரு 26 வயது இளைஞன் துணிந்த அந்த வழக்கை நான் எடுத்து நடத்துகிறேன் என்று செய்வது என்பது சாத்தியமில்லை. மாமேதை மார்க்ஸ் சொன்னது போல, எது ஒன்றையும் சந்தேகம் என்கிறார் மார்க்ஸ். அப்படி எது ஒன்றையும் சந்தேகிப்பவர் நம்முடைய தலைவர். உளவுத்துறையாக இருந்தாலும் அதற்கு மேல் ஒரு உளவுத்துறையை போட்டு அதை கண்காணிக்கக்கூடிய ஒரு கணிப்பாளர், ஒரு ஆற்றலாளர் நம்முடைய தலைவர். ஒரு 26 வயது இளைஞனை நம்பி இந்த வழக்கை நடத்துவதற்கு ஒப்படைக்கிறார் என்றால், அந்த இளைஞனை பற்றி அவர் எவ்வளவு தூரம் அறிந்து தெளிந்து வைத்திருப்பார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். சாதாரணம் ஒப்படைக்க மாட்டார். ஆனால் கடைசி வரை அவருடைய நம்பிக்கைக்கு ஒரு துளியும் பிசகாமல் உறுதியாக நின்று போராடியவர் நம்முடைய அன்பின் மூத்தவர் சந்திரசேகர் அவர்கள். யாரும் மறுக்க முடியாது. நீங்கள் எல்லாம் நினைத்து பாருங்கள், அவருக்கு இருக்கிற சட்ட புலமை, வாதங்களை எடுத்து வைக்கிற ஆளுமை, இந்த இடத்தில் இந்த தடத்தில் அவர் நிற்கவில்லை என்றால் தலை சிறந்த இந்திய நீதிபதிகளில் ஒருவராக நம்முடைய மூத்தவர் இருந்திருப்பார் என்பதை யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியும். இரண்டாவது, இங்க பேசியதை நம்முடைய அன்புள்ள அவர்கள் சொன்னார். அன்றையெல்லாம் பெயருக்கு பின்னால் சாதியை பெருமையாக போட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு காலம். அந்த காலத்திலே ராமச்சந்திர சேர்வை என்று இருந்த இடத்தில் அந்த சேர்வையை வெட்டி தூர தூக்கி வீசிய பெருந்தகை நம்முடைய தாத்தா ராமச்சந்திரனார் அவர்கள். காரணம், இந்த திராவிட இயற்கையில் அந்த சிந்தனையில் தலைவர்களில் ஒருவராக, மூத்த தளபதிகளில் ஒருவராக இருந்த ராமச்சந்திரனாருடைய பேரன் அவர் நினைச்சிருந்தால் இன்றைக்கு யார் யாரோ திராவிட முன்னேற்ற கழகத்தில், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பெரும்பெரும் பதவிகளை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது, அல்லது சட்டத்துறையிலேயே அரசு சார்ந்த வழக்கறிஞர்கள் பிரிவிலே பெரும் பதவிகளை அனுபவிக்கிற போது அதெல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம், அனுபவித்தும் இருக்கலாம். அதையெல்லாம் விட்டுவிட்டு தன் மொழிக்காக, தன் பிறந்த பெருமைமிக்க தமிழர் என்கிற இனத்திற்காக, அந்த மொழி மீட்சிக்காக, இன எழுச்சிக்காக, விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கிற ஒரு ஒப்பற்ற புரட்சியாளன் பிரபாகரனின் பின்னின்று அவருடைய இயக்க பிள்ளைகளுக்காக வழக்கை நடத்தி பல நெருக்கடிகளை சந்தித்து, அவர் நினைத்திருந்தால், மற்ற வழக்குகளை எல்லாம் பார்த்திருந்தால் எவ்வளவு பொருள் ஈட்டி பெரும் செல்வந்தராக வாழ்ந்திருக்க முடியும். ஆனால் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தான் நேசித்த தலைவனுக்காக நின்றவர், அந்த தலைவன் பின்னாடி அதே கொள்கை எடுத்து நின்ற தன் தம்பிக்கு பின்னாடி நின்று வழிநடத்தினர் என்பதை நீங்க நினைத்து பார்க்கிற போது, அதனால எல்லாம் ஒரு சின்ன பையன் பின்னாடி போய் என்னன்னு நினைச்சிருக்கலாம். முதல் முதலாக எனக்கும் என் மூத்தவருக்கும் இடையே வந்த தொடர்பு என்பது, நான் அப்போது தொடர்ச்சியாக வழக்கில் பிணையப்படுகிறேன், சிறைப்படுத்தப்படுகிறேன். அப்போது எனக்கு பின்புலமாக எதுவும் இல்லை. மொழி இனத்தின் மீது பற்றுணர்ச்சியும், தமிழ் தேசிய இனத்திற்கு என்று ஒரு தேசம் வேண்டும் என்கிற விடுதலை உணர்ச்சியும், தலைவர் பிரபாகரன் அருகில் நின்று வந்த அந்த ஆவேசமும் அந்த ஆர்வமும் தான் எனக்கு இருந்தது. வந்து கண் முன்னாடி இனச்சாவை சகித்துக் கொள்ள முடியாத ஆவேசமாக வெடித்து கதறி கத்துகிற போதெல்லாம் வழக்குகள் புனையப்பட்டது, சிறைப்படுத்தப்பட்டேன். தொடர்ச்சியாக 15 நாள் விடுதலை ஆகி வந்து 15 நாளில் ஒரு நாள் கூட்டம் நடக்கும், அந்த கூட்டத்தில் பேசுவேன், மறுபடியும் சிறைப்படுத்தப்படுவேன். 55 நாள் சிறையில் இருப்பேன், திருப்பி வருவேன், பேசுவேன், மறுபடியும் 90 நாட்கள் சிறைப்படுத்தப்படுவேன். தொடர்ச்சியாக சிறை. அப்போது ஐயா பெரியவர் நெடுமாறன் அவர்கள் அவர் அலுவலகத்தில் வர சொல்லி என்னை சந்தித்து, உங்களுக்கு நான் ஒரு வழக்கறிஞரை தருகிறேன், அவர் மிகவும் மூத்தவர், திறம்பட்ட வழக்கறிஞர், உங்களுடைய அண்ணன், உங்கள் தலைவருக்கு மிகவும் நெருக்கமானவர், நன்மதிப்பு பெற்றவர், அவரை போய் பாருங்கள் என்று முகவரி தந்து அனுப்பி வைத்தார். அப்போது நான் சந்தித்த மாபெரும் மனிதர் தான் என்னுடைய அன்பின் மூத்தவர் தடா சந்திரசேகரன் அவர்.
தடா என்று நான் சொல்ல கூறுவதற்கு காரணம், என்னுடைய அண்ணன் என்னிடத்துல, தம்பி என்னடா அக்யூஸ்டு கைதி தடா, கைதியும் தடான்னு போடுறான், அவனுக்கு வழக்காடி விடுதலை செஞ்ச என்னையும் தடான்னு போடுறான், அதனால அந்த தயவு செய்து போட வேணாம்னு சொல்லுப்பா என்று என் அன்பா சொல்லுவாங்க. நான் அதனாலதான் தயவு செய்து எங்க அண்ணன் பேருக்கு முன்னாடி தடா போட வைக்க, சட்ட தரணி வழக்குரையர்கள் வேற அந்த சட்டத்தை கரைத்து குளித்த மேதைக்கு பேர் சட்டத்தரணி என்று அந்த சொல்லாத ஈழத்தில் தான் இருந்தது எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினருக்கு தெரியும். அதற்கு பிறகு நாங்கள் அந்த சொற்களை பயன்படுத்தினோம், சட்டத்தரணி. அப்போது தொடர்ச்சியாக எல்லா வழக்குகளையும் எனக்கு எடுத்து என்னுடைய மூத்தவர் தான் பார்த்தார்கள். அப்போது இரண்டு முறை தேசிய பாதுகாப்பு, தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அவருடைய எங்கள் மூத்தவருக்கு மூத்தவர் இங்கே பேசிய என் நடராஜன் அவர்களை பற்றி அண்ணன் குறிப்பிட்டார்கள். அவருடைய உதவியாளராக இருந்து சட்ட நுணுக்கங்களை கற்றுக்கொண்டவர் அண்ணன் என்பதால் இந்த வழக்கை எங்கள் மூத்தவர் என்னுடைய சீனியர், அவர் வாதிட்டும் தம்பி என்று அண்ணன் தான் ஒப்பந்தம் செய்து நான் சிறைக்குள் இருந்தேன். அப்ப அவர் சிறையில் இருந்து விடுதலை சென்றவனா நம்ம சீனியரை பார்த்து நம்முடைய மூத்தவரை பார்த்து ஒரு நன்றி சொல்லிவிட்டு வந்து விடலாம் வாங்க என்று என்னை அழைத்துக் கொண்டு போனார்கள். நானும் அன்றைக்கு என்னுடைய மூத்தவரனுடைய உதவியாளராக ஜூனியர் மாணவராக இருந்தவர் தம்பி ரூபன் அவர்கள் அவரும் வந்திருக்கிறார். நாங்கள் இருவரும் போய் பார்த்து விட்டு கீழே வந்தோம். எனக்கு தெரியும் அண்ணனுக்கு சிகரெட் பிடிக்கிறவர், புகைக்கிற பழக்கம் உண்டு. அப்புறம் அவர் வீட்டு சுகத்தில் ஒரு மதில் சுவரில் சார்ந்து வந்து சிகரெட் புகைத்துக் கொண்டிருந்தார். அப்போ வந்து அவர் சொல்றாரு, எங்க மூத்தவர் நீங்க வந்து தம்பி நீங்க தொடர்ச்சியா இதை எடுத்துக்கிட்டு போங்க, அண்ணனுக்கு வந்து கொஞ்சம் இந்த வீட்டு குடும்ப இதெல்லாம் இருக்குது, அந்த கடமைகளை முடிச்சிட்டேன்னா அப்புறம் உங்க பின்னாடி நானும் வந்துடுறேன் என்று சொன்னார்கள். அப்ப நான் வந்து உடனே அதான் மூத்தோட நானும் உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப வேற யாராவது இதை எடுத்துக்கிட்டு கொஞ்ச நாள் போங்க, ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்கு எனக்கும் கொஞ்சம் குடும்ப பொறுப்புகள் இருக்கு, நான் அதை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னா அப்படியே அதை இழுத்த சிகரெட்டை கீழே போட்டு கால்கிட்ட நசுக்கிட்டு அப்படியே யோசிச்சாரு. அப்ப தோல்ல கை வச்சு என்னை அழுத்தி பிடித்தவர் தான், மரண நொடி வரை என்னை என் உடன் அந்த தோலை கைவிடவே எவ்வளவு இக்கட்டான நிலைமை, எவ்வளவு விமர்சனங்கள், எவ்வளவு தடுமாற்றமா வந்தாலும் தன் தம்பி முடிவெடுத்துட்டான், அது சரியாத்தான் இருக்கும் நின்ற கடைசி வரை நின்ற மகன் என்னுடைய அண்ணன் மூத்தவர் தடா சந்திரசேகர். அதே மாதிரி என்னுடைய மாமன் சாகுல மீதவர் மறுமையின்னு சொல்லிட்டான், மறுமைச்சு இல்லை, சரியாதான் முடிவெடுப்பான். அந்த இதை நான் பார்க்கிற போது அதேதான் நான் எங்க தலைவர்கிட்ட சொன்னேன். அவர் நான் வந்துட்டேன் கஷ்டப்பட்டு, அப்ப எனக்கு மனைவி இல்ல, குழந்தை இல்ல, ஒண்ணும் இல்ல, அப்ப இது இனிமே இவர் நேச தலைவனுக்கு பக்கத்துல வந்துட்டோம், இனிமே திரும்பி போய் என்ன செய்ய போறோம், நான் இங்கே இருக்கேன். அவனால அழுது அடம் பிடிச்சேன் கூட வச்சுக்கலாம், ரொம்ப நான் பிடிவாதம் பண்ணேன். அப்ப அவரு அவருக்கு எப்படி என்னை சமாளிச்சு அனுப்புறதுன்னு தெரியல. அப்படியே பார்த்தாரு, யோசிச்சு பார்த்தாரு, அப்படியே கொஞ்ச நேரம் இருந்தாரு. அப்ப நீங்க இங்க இருந்து என்ன செய்வீங்கன்னு கேட்டாரு. அப்ப ஒண்ணு அமைதியா இருந்தா, அப்ப நீங்க இங்க இருந்தா அன்னைக்கு என்ன செய்வீங்களோ அதை செய்ய என்னை சுத்தி எவ்வளவு பேர் நிக்கிறாங்க பாருங்க, இப்ப நீங்க அங்க போய் என்ன செய்வீங்களோ அதை செய்ய இங்க யார் இருக்கிறார், இப்ப நீங்க போங்க அங்க போய் நான் என்ன செய்யறதுங்க, உடனே உடனே கேள்வி கேட்டு மடக்கிறது போல அப்படின்னு நினைச்சுட்டு நான் அங்க போய் என்ன செய்யறது. அதுக்கும் அமைதியா இருந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி சொன்னார், நீங்க போய் அங்க இறங்குங்க, அங்க இறங்குங்க, உங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரிய வந்துடும், அப்ப அதை செய்யுங்க என்னது. அதேதான் என்னுடைய